தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் சிபிகே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கன் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாரு அதை கேட்ட உலக நாடுகள் எல்லாருமே வாயடைச்சு பிரமித்து போய் நிற்கிறாங்க அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் வெற்றிகரமாக ஒரு மிசைலை வந்து அட்டாக் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் எங்களை வந்து யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஐ மீன் லேசர் டெக்னாலஜியில் நாங்கள் தான் ஒரு புதிய அதை மைல்கடலை வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த லேசர் டெக்னாலஜி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதுதான் சிம்பிள் ஒரு புல்லட்டு தேவையில்லை மிஷின் கன்று தேவையில்லை ஸோ ஒரு ஆட்டம் பாம் எதுவுமே தேவையில்லை ரத்தமே வராதுங்க சிம்பிள் ரொம்ப பெருசாலாம் பிரம்மாண்டமாக எதுவுமே பண்ண ஒரு பீம் ஆஃப் லைட்டு ஒரு லைட் பீமாக ஒரு ஹை இன்டென்ஸில் நாம் ஒரு டார்கெட்டை நோக்கி செலுத்துறோம்னா என்ன ஆகும்னா அந்த டார்கெட்டை போய் அடிச்சதுன்னா அது வந்து ஒரு பெரிய மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுத்தும் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சாதாரண ஒரு டார்ச் லைட் தான் டார்ச் லைட் மாதிரியான ஒரு பொருள் அந்த டார்ச் லைட் மாதிரி இருக்கலாம் இல்லை மிஷின் கன் மாதிரி இருக்கலாம் இல்லை அது வந்து ஒரு ஒரு பீரங்கி மாதிரி கூட இருக்கலாம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் குண்டோ தோட்டாவோ துப்பாக்கியோ எதுவுமே வெளியில் வராது ஒரு சின்ன லைட் பீம் தான் வரும் அந்த லைட் பீம் என்ன பண்ணும் போய் எதிரி எதிரிகளோட போர்க்கப்பலையோ இல்லை ஏர்க்ராஃப்டையோ ஏதோ ஒரு மிசைலையோ இதையோ போய் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் தான் அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதான் லேசர் டெக்னாலஜியோட இம்பாக்ட் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேசர் டெக்னாலஜி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கோரமான ஒரு விஷயம்னு இந்த லேசர் டெக்னாலஜி பயன்படுத்துகிற ஒரே நாடு முதல் நாடு அமெரிக்கா தான் அப்படின்னு எங்கள் தலையங்கம்லாம் போடுறாங்க தமிழ் நியூஸ் பேப்பரில் அது ரொம்ப தப்புங்க அது ரொம்ப தப்பு அது தவறான ஒரு செய்தி ஏன்னால் லேசர் டெக்னாலஜி வந்து எல்லா நாடுகளிலேயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லா நாடுகளையுமே லேசர் டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க ஆனால் என்னென்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க இந்த கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த லேசர் டெக்னாலஜி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ கேன்சரை ட்ரீட் பண்ணோன்னா இந்த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ கேன்சர் டெக்கை கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கெலாம் எப்படி இந்த லேசர் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரி அப்போது எதில் அமெரிக்கா வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்குது ஏன் அவங்க வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மிலிட்ரி அப்ளிகேஷனில் மிலிட்டரி அப்ளிகேஷனிலையும் அமெரிக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணதானு கேட்டிங்கன்னா கிடையாது இஸ்ரேல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த லேசர் டெக்னாலஜி வந்து மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் லேசர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸில் சைனா வந்து அவங்களோட ஆரம்பக்கட்ட ஸ்டேஜில் வந்து இருக்காங்க இந்த லேசர் டெக்னாலஜி வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க உலகமே பார்த்து பயப்படுது இல்லையா ஜாங் உன் ஐ மீன் நார்த் கொரியா அவங்க லேசர் டெக்னாலஜியில் ஐ மீன் கன்ஸை யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு சின்னதாக ஒரு செவ் இருக்குன்னு வைங்க செவ்வரை வந்து ஓட்ட போடணுன்னா அவங்க வந்து பெருசாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ண போடுறதில்லை ஜஸ்ட் லேசர் பீமை பாஸ் பண்ணாங்கன்னா போதும் அந்த செவ்வைய வந்து ஓட்ட போட்டுடும் ஸோ அப்படி ஒரு ஹை இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ரொம்பவே லைக் இன்ஃப்ராரெட்டெல்லாம் ரெட்டெல்லாம் தாண்டினா ஒரு லேசர் பீமை தான் வந்து அவங்களாம் யூஸ் இருக்காங்க ஸோ இதில் இப்போ எதுக்கு அமெரிக்கா வந்து இதை தட்டிட்டு சொல்லணும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எதுக்கு சொல்லணும் அதை பார்த்தி அவன் உலக நாடுகள்லாம் பயப்படணும்னா இப்படி பப்ளிக்காக யாருமே இது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டை பண்ணதில்லை அதுவும் சக்ஸஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து யாருமே பண்ணதில்லை ஏன்னா இந்த லேசர் பீம் அப்படிங்கிறது வந்து ஹேண்டில் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சின்னதாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து ஏற்படுத்திடும் மனித குலத்திற்கு இந்த லேசர் பீம் அப்படிங்கிறத நான் சொன்ன சொன்ன மாதிரி மாதிரிதாங்க ஒரு ஹை இன்டென்ஸான ஒரு பீமு அது இங்கேருந்து இப்படி அடிக்கிறோன்னா இது போய் இலக்க தாக்குதுன்னா கூ ஐ மீன் நடுவில் இன் பீன் யார் வந்தாலும் சார் தான் அதை வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போய்டும் அந்த ஆப்ஜெக்ட்டை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனோ இல்லை ஏதோ ஒரு இப்போ மனுஷனே உள்ளே போகிறான்னு வைங்க மனுஷனை ஓட்ட போட்டுகிட்டு போயிடும் ஸோ மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது சிம்பிள் ஓட்டை போட்டு நம்ம உயிரே போய்டும் ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு கோரமான ஒரு விஷயம் அதை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஸோ ஒரு மூவிங் ஒரு ஆப்ஜெக்டை லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ணி அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அதை தான் அமெரிக்கா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுச்சு அதனால தான் மற்ற நாடுகள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க ஏன்னா ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் லேசர் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க நியூக்ளியர் பாம் ஆட்டம் பாமை வந்து யூஸ் பண்ணி உலகத்தை பயமுறுத்துனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலம் ஏன்னா அணு ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தினது அந்த காலம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே வந்து பயமுறுத்துவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது இப்போ ஏன் அமெரிக்கா வந்து இந்த லேசர் டெக்னாலஜி பயன்படுத்தி இப்போ காட்டுறாங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் அவங்க பயன்படுத்தினது பசிபிக் கடலில் ஸோ பசிபிக் கடல் பக்கத்தில் தான் ஐ மீன் பசிபிக் கடலுக்கு பக்கத்தில் தான் என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சைனாலாம் அமைஞ்சிருக்கு ஸோ சைனாவுக்கு வந்து ஒரு இன்டைரெக்டான ஒரு மெசேஜ் தான் இது நாங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நீங்கள் வந்து தேவையில்லாமல் எந்த ஒரு வாளையும் ஆட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இன்டெரக்ட் ஒரு மெசேஜ் தான் இது இது மட்டும் இல்லாமல் நைன்டீன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அணுவாயுத சோதனைலாம் அமெரிக்கா வந்து நடத்தியிருந்தாங்க இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து வெள்ளை மாளிகையில் பென்டகனோட இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸு மிலிட்ரி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று நடத்திருக்காங்க அதில் என்னென்னா மறுபடியும் நாமையை இந்த அணுவாயுத சோதனை நடத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க ஐ மீன் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அணு அணுவாயுத சோதனை நடத்தக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க இதே அணுவாயுத சோதனை நடத்தக்கூடாதுன்னா ஒருவேளை அப்படி ஒரு அணுவாயுத சோதனை நடத்தப்பட்டால் அது வந்து உலகத்துக்கே தெரியும் அவங்களோட ஒரு பலத்தை வந்து மறுபடியும் காட்டுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த நில அதிர்வை வச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருந்ததுன்னா நில அதிர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சுனாமி வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த நியூக்ளியர் இந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை இந்த லேசர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அமெரிக்கா கையில் எடுத்துருக்கிறது காரணமே இது குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஏன் நார்த் கொரியாவை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க ஏன் ஈவன் அமெரிக்கா கூட அமெரிக்கா பார்த்திங்கன்னா சைனாவை வந்து பணியை வச்சுட்டாங்க கிட்டே ரஷ்யாவை வந்து பணியை இந்த பொருளாதாரத்தில் அவங்க கையில் எடுத்துகிறாங்க ஆனால் நார்த் கொரியா மட்டும் அவங்க கிட்ட வந்து பணியே இல்லை அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அவங்க இந்த மிலிடரி பேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான டெக்னாலஜி வந்து இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி இதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக கொரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் கொரியாவாக இருக்கட்டும் இல்லை சவுத் கொரியாவாக இருக்கட்டும் நான் சவுத் கொரியா பற்றி இப்போ அதிகமாக சொல்கிறேன் அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்டன் படிக்கிறவங்க ஆட்டோமேஷன் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நியூரல் நெட்ஒர்க் ஃபசிலாஜிக்கு அதுக்கப்புறம் இந்த லேசர் டெக்னாலஜி பீம்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸு ஆர்டிகல்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியாவிலேருந்து அதிகமாக பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும் அதேபோல் ஜப்பான் அந்த ரீஜன்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகும் ஏன்னா அவங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்பவே அதிகமாகவே அதிகமான ரிசர்ச் வந்து அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இஸ்ரேலும் இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா அதிகமான டெக்னாலஜி வந்து அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்படி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி மனித குலத்தை வந்து இவங்க காக்கிற இல்லையோ அழிவை நோக்கி இவங்க வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை அதுதான் ஃபேக்ட்டும் கூட ஸோ இருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் அமெரிக்கா வந்து பயன்படுத்த போகிறாங்க தங்களுடைய எதிரி நாட்டுகள் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வழக்கம்பால நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்னொரு காணொலியில் தொடர்ந்து பேசுவோம் மக்களை ஆழ்வோம் மனங்களையாழ்வோம் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல அன்பாலும் மகிம்சையாலும் நன்றி வணக்கம்